உள்ள தலைசிறந்த கல்லூரியில் இருந்து தலைசிறந்த மாணவர்கள் கொண்டு போய் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை ஆலோசித்து அதற்கு புதிய வழி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பேன். இங்கு பல பிரச்சனைகளை விவாதித்து அதற்கு ஏற்ற தீர்வுகளை கொடுப்பர். இந்த பிரச்சனைகள் ஐநா சபையின் எஸ்டிஜிஸ் ஆகிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோச்சில் ஆரம்பித்து கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றம் வரை அமையும். இது அதாவது தொழில்நுட்ப ஏற்றத்தாழ்வு இருப்பதன் காரணமாக இதை ஒடுக்குவதற்கு இந்த டி சமிட் வழிமுழங்கும் என்று நம்புகிறோம். இது 2 நாட்கள், 4 அமர்வுகள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து வந்துள்ள மாணவர்கள் சேர்ந்து ஆலோசிப்பர். இது ஒரு பிளாட்ஃபார்ம் வகை அமைந்திருக்கு. அதாவது அவங்களுடைய இன்னோவேஷன்ஸை, அவங்களோட புதிய கண்டுபிடிப்புகளை ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு செயல்படுத்தும்